உலகம் போர் வரி பிடித்து ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஆக்கிரமிப்பு குணம் கொண்டவர்களுக்கும் தமது இருப்பிற்காகவும் உரிமைகளுக்காகவும் போராடுபவர்களுக்கு இடையேயும் ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்வாக பரந்து விரிந்த இந்த உலகத்தின் பல பாகங்களிலும் இன்று வரை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அவ்வாறாக நடந்து கொண்டிருக்கும் போர்களில் ஈடுபடும் இரு தரப்பினரையும் தாண்டி அதிக அளவில் பாதிக்கப்படுவது அப்பாவி பொதுமக்களே. அவ்வாறு பாதிக்கப்படும் மனித உயிர்கள் விலைமதிப்பற்றது. மனித உடலங்களும் அவ்வாறானதே. ஏனைய நாடுகளில் ஏற்பட்டதை காட்டிலும் காலத்தின் கணக்கெடுப்பில் நடந்து முடிந்து போன சம்பவங்களின் பட்டியலை சரிபார்க்கிற போது ஈழ தமிழர்களின் வாழ்க்கை மட்டும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத வரலாற்று துயரங்களை ஏந்தியே நிற்கிறது. தமிழர்கள் தமது பூர்வீக நிலத்தையும் அதன் மீதான உரிமைகளையும் கோரி இலங்கையின் சிங்களவர்களோடு போராட ஆரம்பித்த கடந்த 70 ஆண்டுகளில் ஈழத்தமிழர்களின் மீது நிகழ்த்தப்பட்ட மிக மிலேச்சத்தனமான படுகொலைகள் ஏராளம். அந்த பட்டியலில் கடந்த 1999 இதே போன்றதொரு நாளில் இடம்பெற்ற மன்னார் மடுத்தேவாலய படுகொலைகள் மிக முக்கியமானவை. போரும் யுத்தமும் தவிர்க்கப்பட வேண்டிய இடங்களில் வைத்தியசாலை போலவே ஆலயங்களும் மிக முக்கியமானவை. யுத்த சூனிய வலயங்களாக உலக அளவில் குறிப்பிடப்படும் ஆலயங்களில் அகதியான பொதுமக்கள் தஞ்சமடைவது. ஆனால் அன்றைய இலங்கையின் சந்திரிகா அரசு மேற்கொண்ட தாக்குதல்களில் பெரும்பாலானவை ஆலயங்களாகவும் அகதி முகாம்களாகவுமே இருந்தமை சர்வதேச அளவில் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த 1990 தொடங்கி நாட்டில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலை காரணமாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் போன்ற பிரதேச மக்கள் இடம்பெயர்ந்து மடுமாதா ஆலயத்தில் அகதிகளாக தஞ்சம் புகுந்திருந்தனர். இதனால் மன்னார் மடு பிரதேசத்தின் மீது தாக்குதலை தவிர்த்துக் கொள்ளுமாறு அப்போதைய மன்னார் மறைமாவட்ட ஆயரினால் விடுக்கப்பட்ட கோரிக்கையை பொருட்டாக எடுத்துக் கொள்ளாத அன்றைய ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தமது ராணுவத்தின் போர் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருந்தார். அன்று நவம்பர் 20 வழமை போலவே அன்றும் ஸ்ரீலங்காவின் அரசு இயந்திரம் தனது போர் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மன்னார் பிரதேசத்தை நோக்கி நடாத்திக் கொண்டிருந்தது. குறித்த சந்தர்ப்பத்தில் அயல் கிராம மக்களையும் மடுமாதா ஆலய வளாகத்தில் சென்று சேருமாறும் ஆலய வளாகத்தின் மீது தாக்குதல் நடாத்தப்படாது என்றும் ராணுவ தரப்பு பிரதேச மக்களுக்கு அறிவித்தது. ஸ்ரீலங்கா ராணுவத்தின் இந்த வார்த்தைகளை நம்பிய அயல் கிராமங்களான பாலம்பிட்டி, தட்சணாமிர்தமடு பகுதி மக்களும் ஆலய வளாகத்தில் சென்று அகதிகளாக தஞ்சமடைந்தனர். இந்நிலையில் அன்றைய 9 பின்பு எரிகணை வீச்சுகள் ஆரம்பமாகின. இரவு வேளையில் நெருப்பு பூத்த குண்டுகள் அருகருகே வீழ்ந்து கொண்டிருந்த நேரம் அது. என்றாலும் ராணுவத்தின் உத்தரவாதம் மற்றும் தஞ்சமடைந்திருந்த ஆலயத்தையும் கடவுளையும் நம்பியவர்களாக அந்த அப்பாவி மக்கள் அன்றைய இரவை கழித்துக் கொண்டிருந்தார்கள். நேரம் நள்ளிரவை ஆன்மித்துக் கொண்டிருந்தது. ஆகாய வழியில் அக்கினி பொழிவுகளோடு சென்று கொண்டிருந்த எரிகணைகளின் உயிர் பசி கொண்ட ஆலய வளாகத்தின் மீதும் அம்மக்களின் மீதும் விழத் தொடங்கியது. நேரம் 11 கடந்து கொண்டிருந்தது. அப்போது ஸ்ரீலங்கா ராணுவம் அந்த மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி கந்தக புகை மடக்கும் காற்றில் கலக்க தொடங்கியது. ஆலயத்தில் வீற்றிருந்த 1000 கண்கள் தேடிய மாதாவும் தன் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டால் போலும் மடுமாதாவே எங்களை காப்பாற்றும் என கூப்பிட்ட குரலுக்கும் இந்த பலனுமே இல்லை. கடவுளின் கருணை பார்வை அவர்கள் மீது விழவும் இல்லை. மாறாக எரிகணைகள் வந்து வீழ்ந்தன. எங்கும் மரணத்தின் ஓலம் கந்தக வாசனையோடு அந்த இடத்தை நிரப்பியிருந்தது. முதியவர்கள், சிறுவர்கள், பெண்கள் என சுமார் 44 கொல்லப்பட்டனர். அவர்களில் 13 சிறுவர்களும் அடக்கம். இவ்வாறாக உயிர்கள் பறிக்கப்பட்டது போல சுமார் 60 மேற்பட்டவர்களின் உடல் அவயங்களும் பறிக்கப்பட்டு அவர்களும் படுகாயமுற்றனர். இப்படியாக அன்றைய இரவு அகாலத்தின் இரவாகவே கழிந்து போனது. அங்கு கூடியிருந்தவர்களின் 1000 கனவுகள் அவர்களோடு மௌனித்து போனது. நினைவுகளில் இன்று வரை நிரம்பி நீளும் இந்த கொடுமையான உயிர் பறிப்பு சம்பவங்கள் எத்தனை முறை தேற்ற நினைத்தாலும் மறந்து போக முடியாத கொடூரம் ஒன்றின் நினைவாக நமது விழித்திரைகளில் பரவி நிற்கிறது.
மனித உயிர்களின் மகத்துவம் மதிக்கப்படாத போரின் கொடூரம், மடு ஆலயத்தில் அன்றைய நாளில் தங்கியிருந்தவர்களின் உயிர்களை பறித்து இன்றோடு 23 ஆண்டுகளாகிறது. ஏற்றுக்கொள்ளவே முடியாத இந்த படுகொலை சம்பவத்தில் தமது உயிர்களை இழந்த அத்தனை உறவுகளையும் இன்றைய நாளில் ஈழத் தமிழர்களின் வரலாற்று வலியை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஐபிசி தமிழ் வானொலி நினைவு கூறுகின்றது. எல்லாவற்றையும் துணிந்து போராடுவேன். இது போன்ற இன்னும் பல காணொளிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்.